ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ன்றது ரொம்பவே நெகட்டிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. அண்ட் இது ஓரளவுக்கு வீக்கான பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ ஃபார்மா அண்ட் மெட்டல் செக்டர் கொடுத்துருந்தது. அண்ட் இது ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ கன்சியூமர் டியூரபிள் ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தது. ஓகே, இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 points டிக்ரீஸ் ஆகி 0.09% நெகட்டிவில் 17,362 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி, கிராசிம், ஐடிசி அண்ட் இண்டஸ்இன்ட் பேங்க். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ சன்ஃபார்மா, பிபிசிஎல், ஹிண்டால்கோ, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் விப்ரோ. அண்ட் அது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 123 points டிக்ரீஸ் ஆகி 0.34% நெகட்டிவில் 36,468 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஆக்சிஸ் பேங்க், பிஎன்பி, பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் எஸ்பிஐ. ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரலிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து விஎஸ்டி டில்லர்ஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் டிராக்டர்ஸ் அண்ட் அதே போல் பவர் டில்லர்ஸை சதர்ன் ஆஃப்ரிக்காவில் லான்ச் பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்காக இடிஜிஎலோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இடிஜிஎல்ன்றது எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் குரூப். இவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ரீஜனில் ஆட்டோமோட்டிவ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸை பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட அக்ரிமெண்ட் போட்டு விஎஸ்டியோட டிராக்டர்ஸ், பவர் டில்லர்ஸ், பவர் ரீப்பர்ஸ் அண்ட் அதே போல் டீசல் இன்ஜின்ஸை சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா, போட்ஸ்வானா, ஜிம்பாம்பே, ஸ்வாசிலாண்ட் அண்ட் அதே போல் ஜாம்பியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே போல் இன்னும் புது ஜியோகிராஃபிஸ்லையும், அதாவது யூரோப், இந்தோனேஷியான்னு மற்ற ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ்லையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்ஸ்னால இன்றைக்கி விஎஸ்டி டில்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 5.6% பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆட்டோமொபைல்ஸோட பிஎல்ஐ ஸ்கீம் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். இனிஷியல் வேர்ஷனில் இருந்த ஆட்டோ பிஎல்ஐ ஸ்கீமை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ ஃபைனலைஸ் ஆக போகிற டிராஃப்ட் பிஎல்ஐ ஸ்கீமோட இன்சென்டிவ்ஸ் வந்து பாதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இனிஷியலாக ஆட்டோமொபைல்ஸ்க்கு பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறப்போ அதோட டோட்டல் ப்ரப்போஸ்ட் இன்சென்டிவ்ஸ்ன்றது அரௌண்ட் 57,000 crores இருந்தது. ஆனால் அது இப்போ கிட்டத்தட்ட 26,000 crores இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒருவேளை ஃபியூச்சரில் தேவைப்பட்டதுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாடிஃபைட் ஆட்டோமொபைல்ஸ்க்கான பிஎல்ஐ ஸ்கீம் வந்து கேபினெட்டில் 15 September இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது அப்ரூவ் ஆச்சுன்னா நவம்பர் 1st இந்த ஸ்கீமில் கம்பெனிஸ் அப்ளிகேஷன்ஸை போடுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் எவ்வளோ கம்பெனிஸ்க்கு அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா 10 OEMs அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ்க்கும், 50 auto component மேனுஃபேக்சர்ஸ்க்கும் அண்ட் 5 புது நான் ஆட்டோமோட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டட் பிஎல்ஐ ஸ்கீமில் பேட்டரி, எலக்ட்ரிக் அண்ட் அதே போல் ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல் பேஸ்டாக ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸோ இல்லை வெஹிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கோ அடிஷ்னலாக 5% இன்சென்டிவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த என்டையர் அப்டேட்ஸ் எல்லாமே சோர்சஸ் கிட்டேருந்து வர அப்டேட்ஸ். ஸோ இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் நியர் டேர்மில் பேசஞ்சர் வெஹிக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு செமிகண்டக்டரோட ஷார்ட்டேஜ் இஷ்யூஸ் காரணமாக சில இம்பாக்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, அடுத்து இன்றைக்கி மார்னிங் வோல்ஸ் வேகன்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. அண்ட் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வோல்ஸ் வேகன் வந்து சைனாவில் அவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து லூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. செமிகண்டக்டரோட ஷார்ட்டேஜ் இஷ்யூஸ் காரணமாக அவங்களோட மார்க்கெட் ஷேரை சைனாவில் லூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்னால மதர்சன் சுமியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் 2%க்கு மேலே ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. ஏன்னா வோல்ஸ் வேகன்ன்றவங்க மதர்சன் சுமியோட லார்ஜஸ்ட் கிளைண்ட்னு சொல்லலாம். அண்ட் பெரிய மார்க்கெட்டான சைனாவில் வோல்ஸ் வேகனோட மார்க்கெட் ஷேர் லூஸ் ஆகிறப்போ இவங்களோட சப்ளைஸும் கம்மியாகுன்றதுனால இவங்களோட ஷேர் ப்ரைஸும் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறமா வோல்ஸ் வேகனோட சேர்மன் என்ன அப்டேட் பண்ணியிருந்தார்னா எங்கள் கம்பெனி வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்பவே ஸ்டேபிளாகவும் அண்ட் கம்ஃபர்டபுளான போர்ஷனில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா மதர்சன் சுமியோட ஷேர் ப்ரைஸ் ஓரளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஆனால் ஸ்டில் 1% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கவர்மெண்ட் நாளைக்கு டெக்ஸ்டைல்ஸ்க்கான பிஎல்ஐ ஸ்கீமை கேபினெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சோர்சஸ் கிட்டேருந்து அப்டேட் வந்திருந்தது. ஸோ அப்படி நாளைக்கு கவர்மெண்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸ்க்கான பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஆனால் இந்த பிஎல்ஐ ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில்ஸை பொறுத்தும் அண்ட் இந்த பிஎல்ஐயில் எந்தெந்த கம்பெனிஸ் அப்ளை பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இது எந்த கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்குன்னு புரியும்.
ஓகே, அடுத்து இன்னைக்கு ஐடிசி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட டாப் கெய்னர்ஸில் வந்திருந்தது. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிஎல்எஸ்ஏ ஐடிசிக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 265 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்போ ஐடிசியோட சினாரியோ எப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஐடிசி வந்து டான்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற ஒரு பெரிய எலிஃபென்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, சிஎல்எஸ்ஏ வந்து இந்த பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் இது போல் டார்கெட்டை 265 கொடுத்ததுக்கு என்னென்ன காரணமாக சொல்கிறாங்கன்னா, ஐடிசியோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து நல்ல ஸ்கேலில் பார்க்க போகுது. அண்ட் எஃப்எம்சிஜி பிஸ்னஸோட எபிட்டா வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் கிட்டத்தட்ட 31% சிஏஜிஆரில் க்ரோ ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது காரணம் லாஸ்ட் 4 இயர்ஸில் ஐடிசியோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸோட மார்ஜின் வந்து நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதே போல் ரீசெண்டாக ஐடிசி வந்து ஹோம் அண்ட் பர்சனல் கேர் பிஸ்னஸ் அண்ட் இதே போல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணது கமிங் இயர்ஸில் நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மே பண்ணல. அதாவது லாஸ்ட் 1 இயரில் நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30% க்ரோ இருக்கு. அண்ட் அதுவே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 53% க்ரோ இருக்கு. ஆனால் ஐடிசி பார்த்தீங்கன்னா வெறும் 12% தான் க்ரோ இருக்கு. ஸோ இதனால ஓவரால் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்போ ஐடிசியோட வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்கிறதும் சிஎல்எஸ்ஏ புல்லிஷாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அது பொட்டன்ஷியல் ரிஸ்காக எது இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஐடிசியோட சிகரெட் பிஸ்னஸ், அதாவது சிகரெட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ஓவரால் ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 48% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அன்ஆர்கனைஸ்டு சிகரெட்ஸ் அண்ட் அதே போல் இல்லீகல் சிகரெட்ஸ் அண்ட் அதே போல் ஆன்டி ஸ்மோக்கிங் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அதே போல் டாக்ஸஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இந்த கம்பெனிக்கு பொட்டன்ஷியல் ரிஸ்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸோட சேர்ந்து ஹோம் லோன் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறது தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஏன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கிட்ட அரௌண்ட் 4.5 crore கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெரிய கஸ்டமர் பேஸோட லெவரேஜை யூஸ் பண்ணுறதுன்றது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதோட அப்டேட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ண பிறகு கண்டினியூஸாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சு அரௌண்ட் 4.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அசோகா பில்கனோட அப்டேட்டை பார்க்கலாம். அசோகா பில்கன் கம்பெனிக்கு வந்து அதானி ரோட் டிரான்ஸ்போர்ட் கிட்டிருந்து அரௌண்ட் 1567 crore வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற NH19 6 lane இபிசி ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ்னால ஓவரால் ஆர்டர் புக் வந்து அரௌண்ட் 12,000 crore தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஆக்சுவலாக அதானி குரூப் கிட்டிருந்து வந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் அவங்க கிட்டிருந்து வரும்னு எதிர்பார்க்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஸ்னஸோட அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியலரில் 25% க்ரோத் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸ் எப்பவும் போல 13-14% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இவங்களோட அசட்ஸை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பெரிய பிளேயர்ஸோட அட்வான்ஸ்டு டாக்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மானிட்டேஷன்ன்றது கம்ப்ளீட் ஆச்சுன்னா நாங்கள் டெட் ஃப்ரீ கம்பெனியாக மாறுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓவரால் அப்டேட்ஸ்ன்றது அசோகா பில்கானுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ரிலேட்டடாக சோர்சஸ் கிட்டேருந்து சில அப்டேட்ஸ் வந்திருந்தது. அதாவது HUL கம்பெனி வந்து லாண்ட்ரி அண்ட் ஸ்கின் ரிலேட்டடான கேட்டகரிஸில் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணுறாங்க. அதாவது டிட்டர்ஜென்ட் அண்ட் அதே போல் சோப் பார்ஸ் எல்லாமே வந்து அரௌண்ட் 3.5%லேருந்து 14% வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் இதை ஸ்மாலர் பேக்கேஜஸோட ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணி அதோட கிராம்ஸ் மட்டும் கம்மி பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ஹைக்குக்கான காரணம் வந்து ரீசெண்டாக அவங்களோட ரா மெட்டீரியல்ஸான பாம் ஆயில் அண்ட் அதே போல் அதோட பை ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதோட இம்பாக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சில ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மார்ஜின் இம்பாக்ட் ஆகாமல் தடுக்கும். ஸோ இது வந்து கம்பெனிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து பெனாசியா பயோடெக்கோட அப்டேட்டை பார்க்கலாம். பெனாசியா பயோடெக் கம்பெனி வந்து ரஷ்யாவோட ஸ்புட்னிக் 5 வேக்சினோட செகண்ட் டோஸ் காம்பனெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுற ஸ்புட்னிக் 5 வேக்சினோட டோசஸை டாக்டர் ரெட்டிஸ் லெபரேட்டரிஸ் வழியாக இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் பேட்ச் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணாங்கன்னு வந்த அப்டேட்னால இதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து வோடஃபோன் ஐடியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் அப்படி இந்த வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறத பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, பாலைவனத்தில் இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றின மாதிரி இருக்குது. அதாவது அந்த இடத்துல இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றினா எப்படி ரியாக்ட் ஆகுமோ அந்த மாதிரி ரீசெண்டாக வோடஃபோன் ஐடியா வந்து ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கவர்மெண்ட் சீக்கிரமாகவே டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு சில ரிலீஃப் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஆக்சுவலாக வோடஃபோன் ஐடியாவுக்கு நியர் டேர்மில் இருக்கிற சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, டெட் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கிறதும் அண்ட் டேரிஃப் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதும் அண்ட் இன்டென்ஸ் காம்படிஷனும் வந்து இவங்களுக்கு நியர் டேர்ம் சேலஞ்சாக இருக்குது. அண்ட் இன்னும் 3 months அவங்களோட NCDsஓட பேமெண்ட் டியூஸ் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 6,000 crore வந்து அவங்களோட NCDsக்கு அவங்க பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அதே போல் அடுத்த வருஷம் ஏப்ரலில் அரௌண்ட் 8,000 crore அளவுக்கு
ஸ்பெக்ட்ரம் பேமெண்ட்ஸோட இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் வோடஃபோன் ஐடியா வந்து இதை டிஃபர் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் டெலிகாம்க்கு ஃப்ளோர் ப்ரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரியும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வோடஃபோன் ஐடியாவோட இப்போ இருக்கிற சேர்மனான ஹிமான்ஷு கப்பானி என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல டெசிஷன் எடுப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது வரைக்கும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து ஓவரால் கம்பெனியோட பிஸ்னஸை ஸ்ட்ரென்த் ஆக்க போகிறதுக்கு பார்க்கறதா சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி கவர்மெண்ட் வந்து ஓவரால் இண்டஸ்ட்ரிக்கும் அண்ட் இன் பர்டிகுலர் வோடஃபோன் ஐடியாவுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல டெசிஷன் எடுப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இதோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 145 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போல் டிஐஎஸும் 136 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க போகிற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 17,215 பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,430 பார்க்குறேன். அண்ட் அது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 35,690 பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ 37,140 பார்க்குறேன். அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்குறேன். அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக 17,300 இருந்தாலும் கால் ஆப்ஷன் சைடில் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் இருக்கிற அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டான 17,000 ஒரு நல்ல சப்போர்ட்டாக பார்க்குறேன். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து 17,000 17,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர அது வரைக்கும் டேக் கேர், ஜெய் ஹிந்த்.